ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிரணீஸ்மம். இன்றைக்கி ஷிர்டி சாய்பாபா தேர்ஸ்டே சீரீஸில் பாபாவுடைய பல அற்புதங்களில் ஒன்றான பாபா தண்ணியிலேயே விளக்கேற்றினதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷிர்டி சாய்பாபா துவாரகமாயின்ற ஒரு மசூதியில் தான் வசிச்சுட்டு வந்தார். அவருக்கு வந்து ஒரு வழக்கம் இருந்தது, தினமும் விளக்கேற்றி அதை ரசிச்சுட்டு இருப்பார். எப்போவுமே அவருக்கு அந்த தீபம் அதை வந்து விளக்கேற்றி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, தெருக்களில் வந்து சாயங்கால டைமில் ரெண்டு தகர டப்பா டின்னு வச்சுருப்பார். அதை எடுத்துகிட்டு போய் அங்கே தெருக்களில் வந்து எண்ணெய் கடையில் பிச்சை எடுத்து அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அவர் விளக்கேற்றி அவர் ரசிச்சுட்டே இருப்பாரா. நாள் முழுது நைட்டெல்லாம் அந்த விளக்கு பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்ருப்பாராம். அவருக்கு அவ்வளோ அந்த விளக்குங்க அப்படின்னாலாம் தீபம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வழக்கத்தை கொண்டுட்டு இருந்தார் பாபா. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த எண்ணெய் கடைக்காரங்கள்லாம் சேர்ந்து இனிமேட்டு தரக்கூடாது, நம்ம எதுக்கு சும்மா தரணும் எண்ணெய் அப்படின்ட்டு முடிவு பண்ணி பாபா வழக்கம் போல் டின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்போ வந்து இல்லை நாங்கள் தர முடியாதுன்னு பேசி வச்சுட்டு சொல்லிகிட்ருக்காங்க. பாபாவும் எதுவுமே பேசாமல் துவாரகமாயி திரும்பி போய் அவர் மண் சட்டியில் தண்ணி குடிக்க வச்சுருப்பாங்கள்ல, அந்த தண்ணியை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து எல்லா அகல் விளக்குலேயும் ஊற்றி தீபத்தை எரிய வச்சாராம். அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் சூழ்ந்து அவருடைய இந்த மிராக்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். இதை வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த எண்ணெய் கடைக்காரங்க. அவங்கள வந்து மனம் திருந்தி பாபாவோடைய அற்புதத்தை கண்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க பாபா கிட்ட. ஓம் சாய்ராம்.